பிக்ஷை கேட்ட திகம்பர சந்நியாசி. தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் ஆற்றி வரும் தவத்தின் தன்மையை அறிய எண்ணம் கொண்டு ஈசன் கைலையை விட்டு புறப்பட்டார். முனிவர்கள் தாங்கள் செய்து வரும் கர்மாக்களே பலன்களை தரக்கூடியவை ஆகையால் அவற்றை தவிர வேறு தெய்வம் என்று ஒன்று இருப்பதாக கொள்ளவில்லை. அதனை அறிந்த ஈசன் அவர்களுக்கு உண்மையை உணர்த்த எண்ணியே புறப்பட்டார். கண்டோர் மயங்கும் அழகிய தோற்றத்துடன் திகம்பரராக கையிலே ஓடு ஏந்தி பிக்ஷை கேட்டு ஆசிரம வீடுகளின் வழியே வந்தார். புன்முறுவல் பூத்த முகத்தோடு வரும் அவரை கண்ட முனிபத்னிகள் தங்கள் அறிவு மழுங்கியவர்களானார்கள். ஈசனுடைய தோற்றம் அவர்கள் உள்ளத்திலே காமத்தை தோற்றுவித்தது. தாங்கள் தங்கள் காரியங்களை மறந்தவர்களாய் அவரிடம் வைத்த பார்வையை திரும்பி எடுக்க சக்தியற்றவர்களாய் உடல் சோர்ந்து அவரிடம் நெருங்கி வந்தனர். அவருடைய திருமுகத்திலே தவழ்ந்த புன்னகையில் உள்ளம் பறிகொடுத்தவர்களாய் அவரை போற்றி கொண்டாடினர். அவருடைய மந்தகாசத்தை புகழ்ந்தால் ஒருத்தி, மற்றொருத்தி அவருடைய புருவங்களின் நேர்த்தியை கொண்டாடினாள். இன்னொருத்தி அவருடைய கருணா கடாட்சம் தன் மீது விழாதா என துடித்தாள். ஈசனை கைப்பற்றி அவரை அணைக்க துடித்தால் வேறொருத்தி. அவர்கள் தங்களுடைய வேலைகளை மறந்தனர். பாலுக்கு குழந்தை அழுதுது. அடுப்பிலே பாத்திரத்தில் சோறு வெந்து கொண்டிருந்தது. மலர்கள் மாலைகளாக தொடுக்கப்பட வேண்டியிருந்தன. அர்ச்சனைக்கு வேண்டிய வில்வத்தளம் காம்பு ஆயப்பட வேண்டியிருந்தது. இவ்வாறாக ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளை அந்த நிலையிலேயே விட்டுவிட்டு பிக்ஷை கேட்டு வந்த ஈசனை கண்டு அவர் பின்னாலேயே செல்லலானார்கள். வீடு, வாசல், குழந்தை, கணவன் என்ற நினைப்பே அவர்களிடம் அற்று போய்விட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் அவரிடம் மையல் கொண்டு தவித்தனர். ஒரு சிலர் அவருடைய பாதங்களில் விழுந்து எழுந்து அவற்றை ஸ்பர்சித்ததாலேயே அளவற்ற ஆனந்தம் அடைந்தவர்கள் போல் ஆனார்கள். மற்றும் சிலர் அவருடைய திருமேனி அழகை கண்ணால் கண்டு பருகி மகிழ்ந்தனர். மேலும் சிலர் அவர் மேனியை தீண்டி ஸ்பர்ச சுகத்தை அடைய துடித்தனர். இவ்விதமாக அவர்கள் சுய அறிவினை போக்கி தம் வசப்படுத்திய ஈசன் அவர்களுடன் மெல்ல முனிவர்கள் இருந்த யாகசாலை அருகே வந்தார். யாகசாலையில் இருந்த முனிவர்கள் திகம்பரனாகி கையில் ஓடு ஏந்தி வரும் ஈசனையும் அவர் பின்னால் அலங்கோல நிலையில் அவரை தொடர்ந்து வரும் தங்கள் பத்னிகளையும் கண்டனர். பெண்களுடைய நிலைமைகளை கண்ட அவர்கள் பெரிதும் சினம் கொண்டு சீறி எழுந்தனர். யாரோ காமுகன் முனிபத்னிகளை மயக்கி அவர்களை அழைத்து வருகின்றான் என்றே எண்ணிவிட்டனர். ஆகவே இப்போதே அந்த தூர்த்தனை அழித்து விடுவதாக சூளுரைத்தனர். அவரை பலவிதமாக சபித்தனர். முனிவருடைய சாபம் ஈசனை கொஞ்சமும் பற்றவில்லை. அது கண்டு அவர்கள் திடுக்கிட்டனர். அந்தனர் சாபம் வீண் போகாதன்றோ? முன்னர் தக்ஷன் யாகம் அழிந்ததும் அந்தனர் சாபத்தால் அன்றோ? மாயோன் பிறவி எடுத்ததும் இந்திரன் ஆயிரம் கண்களை பெற்றதும் அந்தனர் சாபத்தால் தான். அஷ்டவசுக்கள் பூமியிலே பிறந்தது, நகுஷன் பாம்பாக மாறியதும் பிராமணர் சாபத்தால் தான். காலனும் அந்தனர் சாபத்தாலே தான் இழிக்குளத்தில் வந்து பிறக்க நேர்ந்தது. இவர்கள் மட்டுமின்றி இன்னும் எண்ணற்ற பேர்கள் அந்தனர் சாபத்தால் துயரத்துக்குள்ளாயிருக்கின்றனர். அவ்விதமிருக்க முனிவரிட்ட சாபங்கள் திகம்பரனாக வந்து நிற்கும் ஈசனை அணுகாதது அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் திகைப்பாகவும் இருந்தது. அப்போதும் அவர்கள் வந்திருப்பது பரமனே என்பதை அறிந்து கொள்ளவில்லை. முனிவர்கள் மேற்கொண்டு செய்வதறியாது திகைத்து நிற்கும் வேளையில் ஈசர் அங்கிருந்து அந்தர்தானமாகிவிட்டார். அவர் மறைந்த க்ஷணமே கொடும் துன்பங்கள் முனிவர்களை பீடித்தன. பொறுக்க முடியாத வெப்ப நோய் அவர்களை கொடுமைக்குள்ளாக்கியது. நெஞ்சம் கலங்கியது. திடீரென்று இவ்வித இன்னல்களுக்கு உள்ளாகியது கண்டு முனிவர்கள் ஏதும் புரியாது தவித்தனர். எக்காரணத்தால் தாங்கள் அவதிப்படுகிறோம் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரம்மலோகம் சென்று நான்முகனை சரணடைந்தனர். வேதஸ்வரூபியே, நாங்கள் சிறிது காலமாக சொல்லனா வேதனைகளுக்கு ஆளாகி வருகின்றோம்.
கர்மாக்களிலோ நியம அனுஷ்டானங்களிலோ நாங்கள் கொஞ்சமும் மாறாது இருந்து வருகிறோம். அவ்விதம் இருக்க திடீரென்று துன்பங்கள் எங்களை பற்ற காரணம் தெரியவில்லை. ஐயனே, தாங்களே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எங்கள் குற்றம் என்னவென்று எடுத்து கூறி அதை நிவர்த்தித்து கொள்ள மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். நான்முகன் முனிவர்கள் செய்த மாபெரும் தவறை அறிந்தார். ஈசனுக்கு அவர்கள் இழைத்த அபச்சாரமே துன்பங்களாக உருவெடுத்து அவர்களை கஷ்டப்படுத்துகின்றன என்பதை எடுத்து கூறினார். மாதவம் புரியும் முனிவர்களே, நீங்கள் செய்த தவறே உங்களை துன்புறுத்துகின்றது. அனைவருக்கும் மேலாக முதல்வன் ஒருவன் இருப்பதை நீங்கள் ஏற்கவில்லை. அதனை உங்களுக்கு உணர்த்தவே அப்பரம்பொருளாகிய ஈசன் உங்களிடையே வந்தார். அவரை நீங்கள் உணராததோடு அவரை எள்ளி நகையாடி அவரை சபிக்கவும் செய்தீர்கள். பரமனுக்கு நீங்கள் இழைத்த அபச்சாரமே வெப்ப நோயாய் உங்களை துன்புறுத்துகின்றது. அழகற்ற குரூபியாக இருந்தாலும் உயர்குல பிறப்பில்லாதவனாக இருந்தாலும் அவன் ஈசனிடம் பக்தி பூண்டவனாக இருந்து அதிதியாக வரும் பட்சத்தில் அவனை ஈசனாகவே பாவித்து உபசரிக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுவதை நீங்கள் அறியவில்லையா? அதிதிகளை இகழ்ந்தவர்க்கு நல்ல லோகம் கிடையாது என்பதை அறிந்திருப்பீர்களே. ஈசன் அதிதியாக பிக்ஷை கேட்டு உங்களிடையே வந்தபோது அவரை காமுகனாக எண்ணி நீங்கள் சபிக்க துணிந்தீர்கள். அதிதியை உபசரித்து அழியா பேரின்ப வாழ்வை பெற்ற சுதர்சனன் விருத்தாந்தத்தை கூறுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லலானார் பிரம்மன். உத்தம குலத்தில் பிறந்த சுதர்சனன் என்னும் அந்தணன் ஒருவன் இருந்து வந்தான். முன் பிறவியில் செய்த புண்ணிய கர்மாக்களால் அவன் அழகில் சிறந்த பெண்ணை மனைவியாக அடைந்து மகிழ்வுடன் இருந்து வந்தான். அதிதிகள் வருவார்களேயானால் அவர்களை பக்தியோடு வரவேற்று கால் அலம்பி பூஜித்து அவர்கள் மனம் கழிக்க அறுசுவை உண்டி அளித்து அனுப்பி வைப்பதை அவன் கிடைத்தற்கரிய பாக்கியமாக எண்ணி கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் அவன் இல்லத்துக்கு அதிதி ஒருவன் வந்தான். வழக்கம் போல் சுதர்சனன் அதிதியை வரவேற்று அன்று தன் இல்லத்தில் தங்கி அறுசுவை உணவு அருந்தி களைப்பாரி செல்ல வேண்டும் என அவனை வேண்டினான். மனைவியை அழைத்து அதிதிக்கு அறுசுவை உணவு தயாரிக்க செய்தான். புனித நீராடி உலர்ந்த வஸ்திரம் அணிந்து மலர்களால் அதிதியை பகவானாக எண்ணி பூஜித்து அவனை கௌரவித்தான். பின்னர் அவனை ஆசனத்தில் இருத்தி உள்ளம் கழிக்க உணவு படைத்தான். அந்த சமயத்தில் சுதர்சனனுக்கு ஒரு அவசர காரியமாக வெளியே செல்ல வேண்டியிருந்தது. மனைவியை அழைத்தான். சுதரியே, நான் வெளியே சென்று வருகிறேன். வந்திருக்கும் அதிதிக்கு எவ்வித அசௌகரியமும் இல்லாது நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் விருப்பங்களை முழு மனத்துடன் முடித்து கொடு. நான் இல்லாததால் அசௌகரியங்கள் ஏற்பட்டன என்ற நிலை ஏற்படாது கவனித்துக் கொள்ள வேண்டும் என சொல்லிவிட்டு சென்றான். கற்புடைய மங்கையான அவளும் கணவன் வார்த்தைகளின்படி அதிதியின் சௌகரியங்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள். சாப்பாட்டிற்கு பிறகு தாம்பூலம் தரித்து கொண்ட அதிதி அந்தணன் மனைவியை அழைத்தான். சுவாமி, தாங்கள் அழைத்தீர்களே, என்ன வேண்டும் சொல்லுங்கள், காத்திருக்கிறேன் என்று அவள் பணிவுடன் கேட்டாள். அறுசுவை உண்டியால் நெஞ்சம் நிறைந்திருக்கும் வேளையில் இந்த உடல் சுகம் வேண்டுகிறது. உணவளித்து திருப்தி செய்தது போல் இந்த சுகத்தையும் அளிக்க வேண்டுகிறேன் என்றான் வந்த அதிதி. அந்த வார்த்தைகளை கேட்ட அவள் திடுக்கிட்டாள். அதிதியின் தகாத ஆசையை கேட்ட அவள் பதை பதைத்தாள். அந்த ஆசையை அவள் எவ்வாறு நிறைவேற்றுவாள்? கற்பில் சிறந்த அவள் கணவனுக்கு துரோகம் செய்வதா? அதிதியின் கோரிக்கையை மறுக்கவும் முடியாத நிலையில் இருந்தாள் அவள். கணவன் வெளியே செல்லும் போது அவளை அழைத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறானே, அதிதிக்கு எந்தவித அசௌகரியங்களும் ஏற்படாது கவனித்துக் கொள்வது அவள் பொறுப்பு அன்றோ? அதிதியின் விருப்பங்களை முழு மனதுடன் முடித்து தருமாறு கணவன் சொல்லி சென்றிருக்கிறானே. இம்மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பதை அவன் நினைத்து பார்த்திருக்க மாட்டானே. இந்த சமயத்தில் அவன் இருந்திருந்தால் நிலைமையே வேறாக இருக்கும். இப்போது இந்த இக்கட்டான நிலையை அவள் எவ்வாறு சமாளிப்பது? கணவனுடைய வார்த்தைகள் அவளை உந்தி தள்ளின.
அதிதியின் ஆசை முறையற்றது என்ற நினைப்பு அவளை தடுத்தது. இருதலை கொல்லி எறும்பு போல் துடித்தாள். மெய் சோர்ந்து உடல் துவண்டது. கண்களில் நீர் முட்டியது. கால்கள் தள்ள அதிதி இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அவர் இருக்கும் அறையை பார்க்கவும் முடியாமல் கண்களில் நீர் திரையிட்டது. நடுங்கும் கைகள் இரண்டையும் கூப்பி நா தழுதழுக்க சுவாமி என்றாள். அதே சமயம் வெளியே சென்றிருந்த சுதர்சனன் திரும்பி வந்தான். உள்ளே நுழைந்து அதிதியை வணங்கி, சுவாமி, தங்களுக்கு எவ்வித அசௌகரியமும் இல்லாமல் இருந்ததா? தாங்கள் பூர்ண திருப்தி அடைந்தீர்களா என்று பணிவுடன் கேட்டான். அன்பனே, உன் இல்லத்துக்கு வந்துவிட்டு திருப்தி அடையாமல் புறப்படுவது என்று ஒன்று இருக்கிறதோ? உன் மனைவி என்னை பல விதத்திலும் திருப்திப்படுத்திவிட்டாள். அறுசுவை உண்டி அளித்து நெஞ்சத்துக்கு திருப்தி செய்ததோடு உடலுக்கும் சுகத்தை தந்து திருப்தி செய்து விட்டாள் என்றான் அதிதி. ஐயோ என வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போல தோன்றியது அந்தணன் மனைவிக்கு. இருப்பினும் சிரமப்பட்டு அந்த எண்ணத்தை அடக்கி கொண்டு நீர் பெருகும் கண்களால் கணவனை பார்த்தாள். சுதர்சனனோ அவள் பக்கம் திரும்பவே இல்லை. சுவாமி, தங்கள் வார்த்தைகள் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி தருகின்றது. இந்த விஷயத்தை நான் கூறாதிருந்தும் என் மனைவி தங்களுக்கு சுகம் அளித்து திருப்தியுற செய்தது பற்றி நான் பெரிதும் சந்தோஷப்படுகிறேன். அவள் மட்டும் மறுத்திருப்பாளேயானால் என்னுடைய அதிதி பூஜையில் ஒரு களங்கமே ஏற்பட்டிருக்குமே. இத்தகைய உத்தம பத்னியை நான் அடைந்தது பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்ல காரியங்களின் பலனே ஆகும். என் மனைவியை நீர் அனுபவித்து விட்டபடியால் இனி அவள் தங்கள் சொத்தாக ஆகிறாள். நான் மனமுவந்து அனுமதி தருகின்றேன். அவளையும் உடன் அழைத்து செல்லுங்கள் என்றான். அடுத்த க்ஷணம் அந்த இடத்திலே ஒரு மின்னல் தோன்றியது. அது அடங்கிய போது அதிதியாக வந்திருந்த மனிதனை அங்கே காணவில்லை. சுதர்சனனும் அவன் மனைவியும் திடுக்கிட்டு இங்கும் அங்கும் திரும்பி பார்த்தனர். சுதர்சனா என்றொரு குரல் அழைத்தது. அவர்கள் முன்பு திங்கள் சூடும் பெருமான் திவ்ய தரிசனம் தந்தார். சுதர்சனா, அதிதி பூஜை விஷயத்தில் நீ கொண்டிருக்கும் உறுதியை உலகுக்கு காட்டவே நாம் அதிதியாக வந்தோம். உன் மனைவியை நாம் தீண்டவும் இல்லை என்பதை அறிவாயாக. அவள் புனிதமானவள் என்றார் ஈசன். சுதர்சனமும் அவன் மனைவியும் பகவானுடைய திவ்ய மங்களகரமான ரூபத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தவர்களாய், பரமேஸ்வரா, எங்களிடம் தாங்கள் கொண்டுள்ள கருணையை எவ்வாறு இயம்புவது? எத்தனையோ ஜென்மங்களில் செய்த புண்ணிய கர்மாக்களே தங்கள் அருளுக்கு எங்களை பாத்திரர்களாக்கின என்று மெய்மறந்து கூறினார். சுதர்சனா, பிறவி பெரும் நோயினின்று நீங்கள் இருவரும் விடுபட்டு என்னிடம் வருவீர்களாக என்று அருளி மறைந்தார். சுதர்சனன் அதிதி பூஜையால் ஈசன் அருள் பெற்றதை கூறிய பிரம்மன் தாரகாவனத்து முனிவர்களை பார்த்து சொன்னார். முனிவர்களே, அதிதி பூஜையின் மகத்துவத்தை இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஈசனிடம் அன்பு பூண்ட பக்தர்களை அவ்விறைவனாகவே எண்ணி பூஜித்தால் ஐயன் பேரருள் பெற்று உய்வர். பிக்ஷை கேட்டு வந்த ஈசனுடைய திகம்பர தோற்றத்தை கண்டு அவரை காமுகனாக எண்ணி இகழ்ந்து சபிக்க துணிந்தீர்கள். அந்த பாபம் நீங்கி முக்கண்ண பெருமான் திருவடிகளையே சரணடைந்து அவரை வழிபடுங்கள். அவர் அருளால் உங்கள் துன்பங்கள் நீங்க பெறும் என்றார் நான்முகன். அந்த வார்த்தைகளை கேட்ட முனிவர்கள் நான்முகனை பணிந்து, பிரம்மதேவா, தங்கள் வார்த்தைகளால் நாங்கள் செய்த குற்றம் யாதென்பதை உணர்ந்தோம். அறிவிழந்து மூடத்தனமாய் நடந்து கொண்டு பரம்பொருளின் கோபத்துக்கு நாங்கள் ஆளாகிவிட்டிருப்பதை இப்போது நன்கு அறிகிறோம். துறவின் தன்மையை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினார். முனிவர்களே, சொல்லுகிறேன், கேளுங்கள். பாலகன் இளம் வயதிலேயே மறைகளை கற்றுணர வேண்டும். நூல்களை கற்று உணரும் வரையாகிலும் 12 ஆண்டாகிலும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும். பின்னர் குருகுலவாசத்தை விட்டு குருவின் அனுமதி பெற்று இல்லற தர்மத்தை ஏற்க வேண்டும். இல்லத்தில் இருந்தவாறே விதிக்கப்பட்டுள்ள யாக கர்மாக்களை இனிது ஆற்றி வம்சம் விளங்க புத்திர சந்தானத்தையும் அடைய வேண்டும். 6 மாதங்களோ 1 வருடமோ 12 ஆண்டுகளோ
பசுவின் பால் அருந்தி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட மூன்று அக்னிகளையும் முறைப்படி வளர்த்து பித்தூர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உரிய கடன்களை தீர்க்க வேண்டும். சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கும் மறையவர்கள் பால் சென்று உத்தமமான விஷயங்களை கேட்டு அறிய வேண்டும். பின்னர் பற்று அனைத்தையும் துறந்து வனத்திலே ஈசன் திருவருளையே நினைத்து காலம் கழிக்க வேண்டும். காய்ந்து உதிர்ந்த சருகுகளையே ஆகாரமாக கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்து வரும் காலத்தில் உயிர் பிரியவில்லை எனில் வடக்கு நோக்கி பிரயாணப்பட வேண்டும். ஈசன் உறையும் திருவிடத்தை அடைந்து கைலாய பர்வதத்தை வலம் வர வேண்டும். அவ்வளவில் அவன் ஆவி நீங்குமானால் அவன் ஈசன் திருவடிகளை அடைந்து என்றும் மகிழ்ந்திருப்பான். துறவிகள் மட்டுமின்றி இல்லத்தில் வாழ்வோரும் ஈசன் பேரருளுக்கு பாத்திரமாவார்கள். தாங்கள் செய்யும் கர்மாக்கள் அனைத்தும் அப்பெருமானுக்கே அர்ப்பணித்து அனைத்திலும் அவரை காண்பவர் நீங்காத முக்தியை அடைவார்கள். முன்னர் ஸ்வேதன் என்பவன் ஈசன் திருவருளால் காலனையே வென்றான் என்று பிரம்மன் கூறிய போது, ஸ்வேதனை காலன் அணுகாத காரணத்தை அறிய விரும்புகிறோம், உரைக்க வேண்டும் என்று முனிவர்கள் வேண்டவே சொல்லத் தொடங்கினார்.